ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழல சேனலில் உங்களுக்கு என்ன விலாக் காட்ட போகிறேன்னா, ஷாப்பிங் விலாக் தாங்க காட்ட போகிறேன். சவுத் இந்தியன் சாப்பிட்ற எல்லா வகையான காய்கறி ஐட்டமும் இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க. அதனால் வந்து இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இந்த ஷாப்பிங் விலாக் இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. இவங்க வந்து சைனீஸ் ஸ்பெஷாலிட்டி அந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரபலமாக இருக்கிற அந்த ஃபுட்டு எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தமான பொருட்கள் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு அலங்கார பொருட்களும் இங்கே வந்து சீனர்கள் பயன்படுத்துகிற வீட்டுக்கு வெளியில் தொங்க விடுற அந்த அலங்கார பொருட்களும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. யூஎஸில் இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைனீஸ் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா ஹெச்மார்ட். ஹெச்மார்ட்டுங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட பேருங்க, ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டோட பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஹெச்மார்ட் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து நம்மளுடைய ஐட்டம்ஸ், நம்மளுடைய காய்கறிகள் ஏதாவது நமக்கு விருப்பப்பட்டது நம்ம வாங்கினோன்னா இந்த கடை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது வரும். ஏன்னா வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் நம்மளுடைய ஏஷியன் ஐட்டம்ஸ்லாம் எந்தெந்த கடையில் கிடைக்கணும்னா இந்த கடையும் ஒரு குறிப்பிடத்தக்க. இங்கேயே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற சின்ன சின்ன செடிங்க, ஆலிவரா செடி, இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி இருக்குல்லங்க, மல்லிகைப்பூ செடி இருக்குல்ல, அது கூட இங்கே வந்து அந்த பிளான்ட் கூட இங்கே விற்பாங்க. ஏன்னா வந்து ஜாஸ்மின் வந்து ரொம்பவே வந்து இந்த சைனீஸ்களோட ஃபேவரெட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பெரும்பாலான அந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க, டீயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த செடி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். யாராவது வந்து மல்லி செடி வேணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கலாம், உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து இது வந்து வின்டர் சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் சம்மர் சீசன் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையாவே வச்சுருப்பாங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன். இங்கே வந்து ஏகப்பட்ட காய்கறியை அப்படியே வந்து அடுக்கி குவிச்சு அப்படியே வச்சுருக்காங்க தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அந்த வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற பலாப்பழம் வச்சுருக்கிறாங்க. இவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நமக்கு எந்த அளவில் வேணுமோ, எவ்வளோ இடம் வேணுமோ நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து இதை வாங்கும் போது நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட் ரொம்ப செக் பண்ணி வாங்க, எப்போ பேக் பண்ணது, அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும், சில ஐட்டம் வந்து பேக் பண்ணியும் இருக்குது, லூஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய சவுத் இந்தியன்ஸுங்க சாப்பிட்ற பெரும்பாலான காய்கறி இந்த கடையில் கிடைக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடையில் வந்து தேங்காய் வந்து கிடைக்குதுங்க, முழு தேங்காய் கிடைக்குது. ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்குது. தேங்காய் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளையல்னு இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து புது தேங்காய். உங்களுக்கு வந்து அதில் வந்து தண்ணியும் உள்ளே இருக்கும், அந்த தேங்காய் தண்ணியும் இருக்கும். ரொம்பவே வந்து தேங்காவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ எவ்வளோ டார்க்காக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ அது வந்து பழசு அப்படிங்கிறது தான். அதனால் வந்து இந்த கடையை பொறுத்த வரைக்குமே தேங்காய் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தான் சொல்லணும். யாராவது இந்தியன்ஸுங்க முழு தேங்காய் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டை விட இந்த மாதிரி கடைக்கு வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதுங்க. மூணு தேங்காய் வாங்கினா அதில் ஒரு தேங்காய் தாங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி நூக்களும் வந்து இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க, நல்லா பெரிய சைஸே நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நூக்கள் வந்து கிடைக்கும், பட் எல்லா டைம்லையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க.
இவங்க வந்து வாழைப்பூவை வந்து ஏதோ ஒரு டிஷ்ஷு வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க போல இருக்குது சைனீஸுங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாழைப்பூ வந்து இருக்கு இல்லைங்க, இது மாதிரி உதிரியாகவே நிறையா வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம வந்து கவரில் வந்து பேக் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். யூஸ்வலாக வந்து கடைகளில் வந்து முழு வாழைப்பூ தானே விற்பாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. தெரியல இவங்க வந்து சைனீஸ் எந்த மாதிரியான டிஷ் வந்து இதில் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியல, பட் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து வாழைப்பூ உதிரியாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் வந்து வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து வாங்குறது தாங்க ஒரு நல்ல ஒரு கடைன்னு சொல்லணும். அது நூக்கள் பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணியே ஆகணும். எத்தனை பேருக்கு வந்து தெரியல, இந்த விலாக் பார்த்துட்ருக்க எத்தனை பேருக்கு நூக்கல்ங்கிற ஒரு காய்கறி இருக்குதுங்கிறது தெரியுங்களா? தெரியல, நிறைய பேர் வந்து நூக்கல் வந்து நம்மளுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பயன்பாடு ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் பொறுத்த வரைக்கும் தெரியல, எனக்கு வந்து என் கூட நான் படிக்கும் போது என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் வந்து நூக்கல் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து சாம்பாரில் நூக்கல் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சிலையும் வந்து நூக்கல் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த என்ன காய்கறி அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து என்னுடைய உணவை அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடும் போது அவங்க கேட்ட கேள்வி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நூக்கல்னு சொன்னால் நூக்கலா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல. எனக்கு தெரியல அந்த வயசில் இருக்கும் போது அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியலையா, இல்லை இன்னமும் நிறைய பேருக்கு தெரியல தான் நான் நினச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு நூக்கல்னு ஒரு காய்கறி இருக்கிறது தெரியும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி தெரியலனா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க நூக்கல் ஒரு காய்கறி இருக்குது. பட் எனக்கு நியூட்ரிஷன் ஃபேக்ட்லாம் தெரியாதுங்க. எங்கள் வீட்டில் சாம்பாரில் போடுவாங்க, ரொம்பவே ருசியாக தாங்க இருக்கும், பிரிஞ்சிலையும் போடுவாங்க. இது என்னதுன்னா முருங்கைக்கீரை. ஆமாங்க, யூஎஸில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், முருங்கைக்கீரை நீங்கள் வாங்கினோன்னா சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் போங்க, முருங்கைக்கீரை கிடைக்கும். இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஆனால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆனால் வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே எங்கேயுமே கிடைக்காதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். முருங்கைக்கீரை நான் இங்கே தான் வாங்குவேன். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, முருங்கைக்கீரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறவங்க யாராவது சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு மார்னிங் ஒரு 11:00 டைம் போங்க, கண்டிப்பாக இருக்கும். அதே வந்து நீங்கள் ஈவினிங் மேலே போனீங்கன்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா அவங்க மொத்தமே ஒரு 4-5 அந்த மாதிரி ஒரு பேக்கெட் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஈவினிங் போனீங்கன்னா மார்னிங் யாராவது போனாங்கன்னா எடுத்துருவாங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் எல்லாருமே வந்து 2 கட்டு அந்த மாதிரி 2 பேக்கெட் எடுப்பாங்க, அதனால் எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிடும். யாராவது முருங்கைக்கீரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் ஒரு 11:30 நீங்கள் போனீங்கன்னா சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்காவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எனக்கு கிடைக்கல. எவ்வளோ சூப்பராக இருக்குல்லங்க இந்த வியூ. இப்படி காய்கறியை அட்டகாசமாக பார்க்குறதுக்கே வந்து அதான் நான் ஸ்டார்டிங்கே நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிப்பேன், இது கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க காய்கறிலாம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நான்வெஜ்ஜு சூப்பர் மார்க்கெட், அந்த நான்வெஜ் மார்க்கெட்டு இந்த மீன் மார்க்கெட்லாம் போடும் போது அப்படியே அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள் ஷாப்பிங் வ்ளாக நீங்கள் பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து காய்கறியில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ங்க, காளான பட்டன் மஷ்ரூம் என்னென்னவோ சொல்கிறாங்க அந்த மஷ்ரூம் வகை எல்லாமே நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணோன்னா சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பேக் பண்ணி எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டு பேக் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை மஷ்ரூம் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது வகையான மஷ்ரூம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த காய்கறியோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸில் தான் விற்கிறாங்க, பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. வால்மார்ட்டில் விற்கிற அதே ப்ரைஸ், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்ட் அளவில் தான் வந்து வித்தியாசப்படுது. பட் தாராளமாக இந்த ஃப்ரெஷ்னஸ்க்காகவே இந்த கடையில் வந்து நம்ம வாங்கலாம். என்ன ஒரு விஷயம்னா இந்த கடை வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச யூஎஸில் நான் ஒரு 2-3 இடத்துல நான் வேறு வேறு ஏரியாவில் இருந்திருக்கிறேன். ஆனால் வந்து குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி தான் இந்த கடைக்கு போகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வால்மார்ட்டோ இருந்துடும், அதனால் நம்ம அந்த கடைக்கு வந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஆனால் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் போங்க, நமக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்குது, தாராளமாக வாங்கலாம். விலையும் வந்து
வால்மார்ட்டோட கொஞ்சம் சென்ட் வந்து ஒரு முன்ன பின்ன இருக்க வழியே ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் இல்லை ஈக்குவலாக தாங்க இருக்குது. ப்ரைஸ் ஒன்றும் ரொம்ப வித்தியாசம்லாம் படலை. எனக்கு ஏன் வந்து நான் இந்த விலையை பற்றி சொல்லணும்னா, நிறைய பேர் இதை பார்க்குறவங்களுக்கு விலை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். இந்தியாவில் பார்க்குறவங்களுக்கு வந்து, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம காய்கறிக்கு எவ்வளோ விலை அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடைகளுக்குள்ள வித்தியாசம் தான் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து முட்டை வகைகள் வந்து ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. இங்கே சைனீஸுங்க அவங்க சாப்பிட்ற முட்டை வகையை இங்கே வச்சுருக்குறாங்க. நம்ம ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கல, தெரியல, உள்ளே வந்து செக் பண்ணலை. முட்டை நம்மளுடைய நம்ம சாப்பிட்ற வந்து அந்த கோழி முட்டை இங்கே கிடைக்குமாங்கிறது தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பீட்ரூட் வந்து பொதுவாக இலையோடு தான் வந்து உங்களுக்கு வந்து வால்மார்ட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீட்ரூட் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த பகுதி மட்டுமே தனியாக சேல் பண்ணுறாங்க. இன்னொன்று, பீட்ரூட் வந்து எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நகத்தில் வந்து கீறி பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக வந்து அந்த அந்த இடம் வரணும். அதே வந்து நீங்கள் கீறும் போது வந்து அந்தளவுக்கு வந்து சிவப்பாக வரலைன்னா அது வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் வந்து காய்கறியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்புங்க. ரொம்பவே பெரிய கடைங்க. அதனால் வந்து இந்த வெஜிடபிள் ஷாப்பிங் வ்ளாகை வந்து நான் வந்து இன்னும் கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறேன். பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது பார்ட் 2 வந்து நான்வெஜ் செக்ஷன் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த சூப்பர் மார்க்கெட்குள்ளேயே நாங்கள் ரொம்பவே வந்து என்ன சொல்லுதுன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறதுல டயர்டாகிறோமோ இல்லையோ மக்கள், ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயத்தை இந்த கடையை பற்றின நிறைய விஷயத்த காட்டணுங்கிறதுல ரொம்பவே நான் ஆர்வமாக இருக்கிறேங்க. இந்த வீடியோவை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் பற்றின தகவலுக்கு வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.